இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரீட் சைடு பட்டாணி சாட் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணினால் உடனே அதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம், ஊற வைக்க தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு மசாலா தயாரிக்க போகிறேன். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கறிவேப்பிலை, காயப்பொடி எல்லாம் போடணும். பிறகு அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் அதோடு சேர்த்து வதக்கணும். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதில் நாம் இப்போ மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகா வத்தல் பொடி, தனியா பொடி, கரம் மசால் பொடி எல்லாம் போடணும். உப்பையும் சேர்த்துடணும். இப்போ நல்லா அதை வதக்கணும். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வேக வச்சுருந்த பட்டாணியும் அதோடு சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நல்லா சேர்ந்து வருது மசாலாலாம் பட்டாணியோட. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடணும். இப்போ சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ட்ரீட் சைடுலாம் கிடைக்கும்ல அந்த பட்டாணி சாட் மசாலா தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பிளேட்டில் வச்சு டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். ஒரு பிளேட்டில் பட்டாணி மசாலாவை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி அதில் மேலே தூவணும். அடுத்து நம்ம ஓமப்பொடியையும் அதில் சேர்க்கணும் மேலாக்கில். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் அதில் நான் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம ஓமப்பொடியை அதோடு சேர்த்துற வேண்டியதான். உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான பட்டாணி சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.